குட்டீஸ், ஹாப்பி சண்டே. ஆக்சுவலி இது வந்து சண்டே ஈவினிங் நான் வீடியோ பண்ணுறது தான், யூடியூப்காக வீடியோ பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா சேல் வீடியோவோ அல்லது வேறு எந்த வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் தோட்டத்துக்கு நான் தண்ணி விட வந்தேன். வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அழகான இந்த பூக்களை அடினியம் லவ்வர்ஸ்க்காக சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி காமிக்கணும்னு வந்து தோணுச்சு. அழகாக இருக்குது, நான் பார்த்து ரசித்தேன். அப்படி ரசிக்கும்போது பார்த்தா எனக்கு தோணுச்சு, சரி இது அடினியம் இது பண்ணுற எல்லாருக்குமே காமிக்கலாமேன்னு சொல்லி. ஸோ பியூட்டிஃபுல்லாக இவங்களோட சீடு தான் இவங்க. இவங்க இன்னும் ரெடி ஆகலை. சீட் பற்றின இன்னொரு வீடியோ வந்து நான் பண்ணேன். ஒன்று யூனிக், இதெல்லாமே மதர் பிளான்ஸ் தான். மை காட், என் ஃபோன், சாரிப்பா, எந்த பக்கம் இருக்குன்னே தெரில. இங்கே பாருங்களேன், இது அது விழுந்துடாமல் இது பண்ணணும்னு நினச்சேன் பூவு, அதுதான் ஃபோன் விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து சுவாசிக்கம். இந்த மாதிரி மதர் பிளான்ஸ் மட்டும்தான் இங்கே நம்ம வச்சுருக்கோம், அதுலேருந்து வந்த சீட்ஸ் தான் இது எல்லாமே. சீட்ஸ் பற்றி, இந்த சீட் கவர் போடுறதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கிறேன், அது வந்து இனிமேல் வரும் உங்களுக்கு. அதில் பியூட்டிஃபுல் ஒரு அழகி சீட் கொடுத்ததை பற்றியும் பேசியிருக்கேன். ஸோ இங்கே உள்ள எல்லாமே ஒன்று ஒன்று யூனிக்காக தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்னென்னா, ஏன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வச்சதுக்கு பதில் சொல்ல? இது ஒருத்தவங்க ரெண்டு பேர் இல்லை, வாட்ஸ்அப்பை நான் டச் பண்ணவே இல்லை, வாட்ஸ்அப்பை நான் டச் பண்ணவே இல்லை. அதுக்காக தான் ஒரு மூணு வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம், ஏன் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியலன்ட்டு. நிலைமை என்ன அப்படின்றத சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ பண்ணுறேன். பட் அதிலே வந்து பார்த்திங்கன்னா, ஏன் சிஸ்டர் ரிப்ளை பண்ணல, ரெகுலராக பிளான்ஸ் நான் வாங்கிட்டுருக்கேன் ஆனால் என்னோடய மெசேஜ் பார்க்கவே இல்லைன்னு. நான் அதுக்காக தான் அப்டேட் கொடுத்துருக்கேன் தங்கங்களா, நான் சுத்தமாகவே இந்த மூணு நாள் நான் பார்க்கலை. கார்டன் மெயின்டெனன்ஸு மற்ற பர்சனல் ஒர்க் எனக்கு இருக்குது, ஸோ அதை பார்க்கலை. அப்படி அதனால் வந்து நம்ம எங்கேயும் ஓடி போகிறது கிடையாது, கண்டிப்பாக மண்டேலேருந்து திரும்ப வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண தான் போகிறோம் நம்ம. இதுதான் வந்து ரொட்டீனாக நடந்துட்டுருக்குதுன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்ம யூடியூப் வீடியோ பண்ணுறோம். மேலாப்பில் ஸ்க்ரீன் பார்க்கும்போது சிஸ்டர் எனக்கு மட்டும் நீங்கள் ரிப்ளை வச்சுருங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மேலாப்பில் பார்ப்போம்ல, இது இயல்பு தானே. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையலை இந்த ரெண்டு மூணு நாளாக, என்னால் முடியலை அப்படிங்கிறத தான் கன்வே பண்ணுறேன் நான். திரும்ப திரும்ப அதை சொல்லும்போது அது ஒரு மாதிரி இருக்குது. மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப இது பண்ணிவிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக மெசேஜஸ் பார்த்து. அதனாலே பார்த்திங்கன்னா இந்த மந்தே நான் ரொம்ப சேலும் போட்டிருக்க மாட்டேன், கொஞ்சம் தான் வந்து சேல் போட்டிருப்பேன். இங்கே பாருங்களேன், இதுவுமே பாருங்கள், இப்போ சார்ஜ் இல்லை, சார்ஜ் எடுத்து போட்டுட்டு இது பண்ணணும் தான் வந்தேன். ஃபுல்லாக தண்ணி விடணும்ப்பா. ஒர்க்கு கார்டனில் ஒருத்தவங்க மட்டும் ஆறுதலாக போட்டிருந்தாங்க, கார்டன் ஒர்க்கு மெயின்டெனன்ஸு அது திரும்ப வந்து பார்க்குறோம், அதை இத்தனை பேர் வேலைக்கு வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியுமா. வெரி சாரி, நான் போட்டது எப்போ டைம் இருக்கோ பாருங்கள், நான் ஒன் ஆர் டூ மெசேஜஸ் இடையில நான் பார்க்குறேன்னு வைங்களேன். ஏன்னா அவங்களோட அந்த மேலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே ஒரு மாதிரியான ஒரு இது கேட்டு பண்ணும்போது உள்ளே போய், ஏன் சிஸ்டர் ரொம்ப அர்ஜென்ட்டாக, நான் தான் யூடியூப் போட்டேனே, பார்த்தேன் சிஸ்டர் இருந்தாலும் அப்படின்னு போட்டிருக்காங்களா. இப்போ எனக்கு அது புரியவே இல்லை, அப்படி ஒன்றும் எமர்ஜென்சியோ ஒரு அர்ஜென்ட்டோ எதுவோ அப்படிலாம் அப்படி இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கப்பா, என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு நான் வந்து இந்த ரெண்டு மூணு நாள் ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தேன் நான். அதுக்கப்புறம் சொல்ல, இல்லை சிஸ்டர் சும்மா தான், ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை சிஸ்டர் பாருங்கள் அப்படின்றாங்க. சரி, அது எனக்கு எப்படி எடுத்துக்கிறேன் தெரிலப்பா. சரி, இது பாருங்களேன் பியூட்டிஃபுல்லாக. இது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக, ஐ மீன் புதுசாக அடினியம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. இது சுவாசிக்கம்லே, இது ஒரு வித்தியாசமான சுவாசிக்கமாக இருக்குப்பா. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இது பார்த்ததில்ல. அதாவது ஒயிட்டில் சம்மர் ஸ்னோ மாதிரி உள்ளேருந்து ஒரு கலரு, அதில் அந்த பிங்க் இலையோடு எப்படி தெரியுதுங்களா, இது எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. வந்து இங்கே பாருங்க தெரியுதில்ல, அந்த கண்ணால் அது நேரில் பா, இதில் தெரியுதில்ல, தெரியுதில்ல, என்ன ஒரு சுவாசிக்கம்ப்பா, இது வித்தியாசமான சுவாசிக்கம். ஃபஸ்ட்டு வரும்போது இந்த அமுல் பால் மாவு மாதிரி வரும்னு சொல்லணும், அப்படி லைட்டாக அப்படி தான் வராங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்படி அழகாக இருக்காங்க, ஸோ ஸ்வீட். இவங்க பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், நான் சொல்லுவேன் சுவாசிக்கம் ஹைப்ரிட்லே தங்கங்களாம் ஒரு தனி வீடியோ, ஒரு எத்தனை கலர்ஸ் சேரப்போதுன்னு தெரில. நான் என்னென்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 25 சுவாசிக்கம் ஹைப்ரிட்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கிராஃப்ட் பண்ணது. இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் என்ன பண்ணியிருக்காருனா, நாலு சீட் பாட் கொடுத்துருக்காரு பாருங்கள், சூப்பராக இல்லை. இப்போ இவங்க அந்த பிங்க் பியோனி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சுவாசிக்கம் ஹைப்ரிட் தான். இது பாருங்களேன் நம்ம ஹோங்டோங் மாதிரியே சிங்கிள் பெட்டலில் கலர் சேஞ்சிங் வெரைட்டி. இவங்கெல்லாம் மதர் பிளான்ட்டு, நெக்ஸ்ட் இயர் தான் சேல் கொடுப்போம். ஸோ எனக்கே க்யூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகுது, எத்தனை வெரைட்டி தாண்டா மதர் பிளான்ட் இருக்கும். இதுவும் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிராஃப்டட் பிளான்ட் தாங்க, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டில் உள்ள சாண்டல் கலர் வரக்கூடிய ஒரு அழகு வெரைட்டி. இது உங்களுக்கு தெரியும், மிஸ் இந்தியா சுவாசிக்கம், இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது வந்து அல்டிமேட்டுப்பா, ரெட்டில் எப்படி பெருசு இருக்கும் அது மாதிரி இது ஒரு மாதிரி பிங்க். லாஸ்ட் இயர் ஒரு 4-5 பேர்த்து கொடுத்தோம் அந்த பிங்கை, கேமரா அண்டு டைரக்டாக இங்கிட்ட பக்கம் நான் பார்க்குறேன், கேமரா இந்த பக்கம்.
ரெண்டோடையும் கம்பேர் பண்ணும்போது கேமராவில் வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஒரு மாதிரி தான் தெரியுது. அதில் வந்து கொஞ்சம் அமுங்கினாப்பில் ஒரு பிங்க்கு, அப்படியே ஒரு பிங்க் அழகிது பா. பர்ஸ்லேன்லாம் பாருங்களேன், ஈவினிங் 6:00 இன்னும் க்ளோஸ் ஆகவே இல்லைங்க. பர்ஸ்லேன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. வாவ். அதேமாரி பிளான்ஸ் ஆர்டர் எடுத்து 7 to 10 days வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுவோம்னு நாங்கள் ப்ராமிஸ் பண்ணி தான் ஆர்டரே எடுக்கிறோம். ஸோ மோஸ் ரோஸாக இருக்கட்டும், இது எதுவாக இருக்கட்டும், ஆர்டர் கொடுத்தவங்க ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வந்து கொஞ்சம் என்ன நான் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, அதுதான் இப்போ ஒன்றுமே சத்தம் இல்லை. யூடியூப்பில் எதுலேயுமே வந்து ஒரு சத்தமும் இல்லை, என்னடா ஆச்சு ஆர்டர் எடுத்தாங்களே கொண்டாங்களே அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல. ஏன் சிஸ்டர் வாட்ஸ்அப்பே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து வரும்போது புதுசாக வர்றவங்க, நான் அதுதான் சொல்கிறேன், வீடியோ பாருங்கள் அப்படின்னு. ஏ அப்பா இது என்னப்பா இப்படி இருக்குது, அழகாக இருக்குது. ஜுவல்லாம் இன்னும் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு இல்லை, செம்மையாக இருக்குது இப்போ, செம்ம அழகு. ஸோ ஸ்வீட் இல்லை அந்த கலரு அப்பா, பியூட்டிஃபுல் கலர் இப்போ அது, அழகு. இது ஒரு அழகி அப்பா, இந்த அழகியை பாருங்களேன், இது வந்து பழைய பூவாயிடுச்சு பட் என்னோடய ஃபேவரட். இது இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. டே ஃபெத்னியாங் மாதிரி அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று, ஏ சூப்பர் இல்லை இந்த கலரு, அழகாக இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த வெரைட்டிஸில் இந்த பிங்க் அண்ட் பிங்க்கு இது இருக்குது இல்லையா, இது இந்த மாதிரி வெரைட்டிலே இங்கே பாருங்களேன் இவங்க. அதே மாதிரி இந்த சில்வரேஜ் அண்டு இதுக்கு பேர் ஐயோ மஞ்சு விட்டு பிரின்சஸ், இது பேர் என்னடா டக்குன்னு மறந்து போச்சுடா. அதே வரிசையில் இந்த ப்ளூ பாய், அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் மட்டும் இப்படி சில்வரில் வரக்கூடிய சிங்கிள் பெட்டல் இவங்க அழகி. வாவதும் அழகாக இருக்குல்ல. சரி ரொம்ப நேரம் ஆகிடும்ப்பா இந்த மாதிரி இது பண்ணால், மண்டேலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக கொஞ்சம் கொஞ்சம் பேராக நெக்ஸ்ட் வீக் நான் செய்யலே போட மாட்டேன். ஆல்ரெடி ஆர்டர் எடுத்தவங்களும் இது நம்மளோட ஹச்எஃப் வெரைட்டிப்பா, ஹச்எஃப் வெரைட்டின்னு கொடுத்தோம்ல, ஹைலி ஃப்ளாரிஃபரஸ் அது, அட் தட் இஸ் கால்டு ஹச்எஃப். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஹச்எஃப் வாங்கினவங்களுக்கெல்லாம் இது தான். அடுத்து சன்சாய், ஃபெராரி, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கெராமல், டைமண்ட் ரிங், டபுள் பிரான்ச், சிங்கிள் பிரான்ச், அப்புறம் இந்த ஹச்எஃப், அப்புறம் நம்ம ஸ்லீப்பிங் பியூட்டி, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீப்பிங் பியூட்டி, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குமே லீஃபு, ஸ்பூன் லீஃபு, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துடலாம். இவங்க எல்லாரையுமே டெஸ்பேச் பண்ணி முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு சேல் தங்குங்களா. எப்படி பாருங்கள் முட்டு முட்டு கொத்து கொத்தா, ஹச்எஃப் கூட நிறைய இருக்குது பட் நான் சொல்கிறேன். ஓகே தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.